ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எங்களுந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து எம்ப்ளாய் நியூ ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு. இது வந்து வேலைவாய்ப்பு எங்கே பணியிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழகத்தில் தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு பணியிடம் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்படி விண்ணப்பிக்கணும், யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை விசிட் பண்ணி வந்திருந்தீங்க அப்படின்னா, கீழே சிவப்பு கலர் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி ஆள் அப்படிங்கிற அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓவரால் தமிழ்நாட்டில் அறிவிக்கக்கூடிய வேலைவாய்ப்பு உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடனே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த நோட்டிஃபிகேஷன் ஒன்ஸ் நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூ ரெக்யூர்மெண்ட் கூட சொல்ல எம்ப்ளாயி வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டிங் நேம் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுமாரி கொடுத்துருக்காங்க. பாதுகாப்பு அதிகாரி, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்காணிப்பாளர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதிலேயே உதவியாளர் வேலைவாய்ப்பும் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்க இங்கே மென்ஷன் பண்ணல, அது நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே அவைலபிளாக லிங்க் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்று கொடுத்துருக்கேன். லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்டேட் பண்ணுவாங்க, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் இன்னொரு லிங்க்கும் கொடுத்துருக்காங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜாப்ஸை பொறுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுமாரி குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 10th 12th டிகிரி டிப்ளமோ முடிச்சிங்க, யார் வேணாலும் அந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஒன்ஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21 வயது முதல் 27 வயது வரை உள்ளவர்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, ஒன்று செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செலெக்ஷன் ப்ராசஸிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரி சூப்பரான சேலரி கொடுத்துருக்காங்க. 44,900 ரூபாய் ஸ்டார்டிங் சேலரி, எண்டிங் சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 142,400 ரூபாய் பார்த்தீங்கன்னா எண்டிங் சேலரியாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்காங்க. இதோட நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு, வெப்சைட் லிங்க், அப்ளை பண்ணுற லிங்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே அவைலபிளாக இருக்கும். டெலிகிராமில் ஃப்ரீ டெலிகிராம் கீழே இருக்க லிங்க்கு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது எண்டிங் டேட் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 12/4/2022 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். இது ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ அப்டேட் தான் கொடுத்துருக்காங்கன்னு அட்வான்ஸான அப்டேட் வேணும் அப்படின்னா அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஒன்று செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஜாப் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி அப்டேட்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.